வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற டெக் மணி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் மூலமாக நீங்கள் விளம்பரத்தை வாட்ச் பண்ணுறது மூலமாக அந்த வெப்சைட்டில் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நிறையவே வந்து விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த விளம்பரத்தை ஒரு 30 seconds இல்லைனா 10 seconds நீங்கள் வாட்ச் பண்ணுறது மூலமாக அந்த வெப்சைட்டில் சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் யார் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், எந்த ஒரு நாலேஜுமே தேவையே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு விளம்பரத்தை வாட்ச் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த வெப்சைட்டில் சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃபை இந்த வீடியோ கடைசியில் நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி சைன்இன் பண்ணுறதுலேருந்து எப்படி பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது வீடியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம டெக்மணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அங்கே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்கள் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் வீடியோக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், இந்த பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அன்லிமிட்டடாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் விளம்பரத்தை வாட்ச் பண்ணுறது மூலமாகவே இந்த வெப்சைட்டில் சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விளம்பரத்தை நீங்கள் டச் பண்ணிவிட்டு ஒரு 30 seconds இல்லைனா ஒரு 20 seconds நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்தாலே போதும். ஸோ அதுக்குள்ள அமௌண்ட் வந்து உங்களோட வாலெட்டில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட்டில் சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மேலே உள்ள ரிஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிவிட்டு ஐம் நாட் ஏ ரோபோட்டுன்ற வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே உள்ள லாகின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களா, அதே இமெயில் அட்ரஸை பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டோட மெயின் பேஜ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி விளம்பரத்தை வாட்ச் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். ஸோ இதில் 3 லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்னோடய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 1.40 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட விளம்பரம் வாட்ச் பண்ணுறது மாதிரி டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு விளம்பரத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணுறது மூலமாக அதுக்குள்ள அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த விளம்பரத்தை ஒரு 30 seconds நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.2 அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த விளம்பரத்தை நீங்கள் வந்து ஒரு 10 seconds வாட்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதே அமௌண்ட்டு உங்களோட வேலெட்டில் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் இந்த விளம்பரத்தை வந்து டச் பண்ணிடுறேன். ஸோ டச் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அந்த விளம்பரத்துக்குள்ளே போயிடும். ஸோ கீழேயே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 seconds அதுவே வந்து கவுண்டிங் ஆகும். ஸோ 8, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு வந்து கவுண்டிங் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவுண்டிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7-4 அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3, இப்போ 7-4 அப்படின்னு வந்து 3 அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் விசிட் அப்படின்னு வந்துடும், அதுவே பேக் வந்துடும். ஸோ இப்போ பேக் மறுபடியும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் வந்து மேலே உள்ள 3 கோடை வந்து டச் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2.80 காயின்ஸ் வந்து என்னோடய வேலெட்டில் வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. ஸோ முன்னாடி எனக்கு 1.40 காயின்ஸ் இருந்துச்சு, இப்போ எனக்கு 2.80 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விளம்பரத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணுறது மூலமாக அதுக்குள்ளே காயின்ஸ் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ உங்களுக்காண்டி மறுபடியும் ஒரு விளம்பரத்தை நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த விளம்பரத்தை நான் வந்து டச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இப்போது இந்த விளம்பரத்தை வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு 10 seconds வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அந்த விளம்பரத்துக்குள்ளே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு 10 seconds நான் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்துக்கோங்க, அங்கே கவுண்டிங் வந்து ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் கவுண்டிங் முடிச்சதுக்கப்புறம்
உங்களுக்கு ஒரு சில கேள்விங்க வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 8-2 அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நான் 6 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஒரு விசிட்னு வந்துருச்சு. ஸோ பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்படி தேங்க்யூ ஃபார் விசிட்னு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் காயின்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு என்னோடய வேலெட்டில் வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து 3 லைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முன்னாடி வந்து எனக்கு 2.8 காயின்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆகலை, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் ஆட் ஆகலைனா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 4.20 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆகலைன்னா கவலையே படாதீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும், காயின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட்டில் அன்லிமிட்டடாக விளம்பரத்தை வாட்ச் பண்ணுறது மூலமாகவே இந்த வெப்சைட்டில் வந்து சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்க்ரோல் பண்ண அடுத்தடுத்து விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த விளம்பரத்தை ஒரு 30 seconds நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும், அதுக்குள்ளே காயின்ஸ் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு டெய்லி போனஸுன்ற ஒன்னரி ஏர்னிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அங்கே 3 லைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி போனஸுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு டெய்லி போனஸுன்னு இருக்கும். இதில் 4 ஆடு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது ஒரு ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு டெய்லி ஒரு வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆடை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டேன். ஒரு 30 seconds வந்து நான் வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 30 seconds வெயிட் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் போனஸ்ன்னு இருக்கும். ஸோ அது கெட் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் போனஸ்ன்றதை வந்து கிளிக் பண்ணி கூட முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வேலெட்டில் வந்து அதுக்குள்ளே 9 coins வந்து என்னோடய வேலெட்டில் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இப்போ நான் மறுபடியும் இங்கே சைடில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் வந்து வேலெட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே 9 coins வந்து கீழே வந்து ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கீழே எதுக்கு ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்கிரேட் அக்கௌண்ட்டுன்னு வந்து இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த கீழே உள்ள காயின்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே கீழே உள்ள காயின்ஸை நீங்கள் வெப்சைட்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காயின்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே உள்ள காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற காயின்ஸு. ஸோ இந்த காயின்ஸை நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி வந்து ஒன்னர் ஏர்னிங் ஆப்ஷன் மூலமாகவும் ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் வந்து சைடில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸுன்னு இருக்கும். ஸோ டைரக்ட் ரெஃபரல்ஸுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு வந்து இந்த வெப்சைட்டில் நல்ல விளம்பரத்தை வந்து வாட்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஏர்ன் பண்ணுறதுல 10% வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் இந்த வெப்சைட்டில் சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு இன்விடேஷன் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேனர் ஆடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இந்த பேனர் ஆடு மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரல் லிங்க்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களோட லிங்க்கை டச் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் போனஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் எப்படி அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் மேலே உள்ள 3 லைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை உங்களோட பேயர் அக்கௌண்ட்டில் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பேயர் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணலன்னா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேயர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இதில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து தந்துடுவாங்க. ஸோ நான் வந்து வித்ட்ரா பண்ணேன். ஸோ அடுத்த நிமிஷமே என்னோடய அமௌண்ட் வந்து என்னோடய பேயர் அக்கௌண்ட்டில் வந்து சென்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ பேயர் அக்கௌண்ட்டை பற்றி தெரியலனா நம்ம வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பேயர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவது எப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேயர் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து பேடிஎம் அந்த மாதிரி தான். ஸோ இதுலேயும் வந்து பேயர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் பேயர் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு மினிமமாக நீங்கள் 100 coins ரீச் பண்ணாலே போதும்.
நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை உங்களோட பேர் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ருபீஸ் இந்தியன் ருபீஸில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா இந்தியன் ருபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஎஸ்டியில் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமமாக நீங்கள் 120 காயின்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஆனால் நம்ம இந்தியன் ருபீஸ் ஏதாவது வித்ட்ரா பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் 100 காயின்ஸ் வந்து வச்சுருந்தாலே போதும். ஸோ நீங்கள் 100 காயின்ஸ் வந்து ரீச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே உள்ள வித்ட்ரான்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நிமிஷமே உங்களோட பேர் அக்கௌண்ட்டுக்கு அதுக்குள்ள அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய பேர் அக்கௌண்ட்டுக்குலாம் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நான் வந்து 2.95 ருபீஸ் வந்து நான் வந்து வித்ட்ரா பண்ணேன். ஸோ எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சென்ட் பண்ணி விட்டாங்க, என்னோடய பேர் அக்கௌண்ட்லேயே வந்து சென்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ பார்த்தீங்கனாலும் தெரியும், கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃப்ரம் IMT பாட்ஸ் அந்த வெப்சைட்டோட நேமையும் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் இருந்து தான் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் விளம்பரத்தை வாட்ச் பண்ணுறது மூலமாக நீங்களும் இந்த வெப்சைட்டில் சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் உடனே உங்களுடைய பேர் அக்கௌண்ட்டில் இன்ஸ்டண்ட்டாகவும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் அதிகமான விளம்பரத்தை வாட்ச் பண்ணுறது மூலமாக அந்த வெப்சைட்டில் சூப்பராக ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் வந்து இன்ஸ்டால ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை முடிஞ்சவரையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறையவே ஏர்னிங் வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க நம்ம டெக்மணி தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்க